இப்போது விஜய் பண்ணாதுக்கு ஒரு காரணம் கூட சொல்லலாம். சரி ஓகே, ஏதோ பிரச்சனைன்னு சொல்லலாம். சோபாஸ் சுந்தரோட சொந்த அண்ணன் தானே. ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக அதை பற்றி பேசியிருக்கலாம். நிறைய பேட்டிகளை பார்த்தோம், அவங்க ஜோடியாக வந்து கூட எஸ்எஸ்சி அவங்களும் ஒன்றா கூட வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க. அப்போ கூட ஏன் சார் மென்ஷன் பண்ணவே இல்லை அவர்? ஒரு சமயம் எஸ்எஸ்சி தடுக்கிறாருன்னு தெரியல. விஜய் வந்து வளர்ந்து வர காலகட்டத்தில் இவங்களை அரவணைச்சு கூப்பிட்டு பக்கத்தில் வச்சுக்கலாமே அப்படின் பொழுது இவங்க வந்து அவர் கணவர் சொல்ல தான் கேட்பாங்க. ரெண்டு வாரத்துக்கு கூட ஒரு பிரபல வார பத்திரிகையில் கூட ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி நான் படித்த முழுமையாக எங்கேயுமே தன்னுடைய சகோதரர்களை பற்றி கோட் பண்ணல. ஆனால் வந்து எஸ்என் சுரேந்தருடைய தம்பி செல்வா வந்து விஜயோட இந்த யூத்னு ஒரு படம் வந்தது, அதுக்கெல்லாம் ஷூட்டிங் ஸ்பாட்லாம் நான்லாம் போயிருக்கிறேன். நம்ம வின்சென்ட் செல்வா தான் எடுத்துக்கிட்டு இருப்பாரு. இவர் பார்த்தீங்கன்னா பரபரக்க ஓடிக்கிட்டு இருப்பாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே தன்னை வந்து விஜயோடைய தாய் மாமன், விஜயோட சொந்தக்காரர் எங்கேயுமே சொல்லிக்கவே மாட்டார். ஏதோ ஒரு டெக்னீஷியன்ஸ் மாதிரி வந்து வேலை செஞ்சுட்டு அவர் பாட்டும் போயிட்டு வருவார். ரெண்டு பேருமே வந்து எஸ் என் சுரேந்தர் ஆகட்டும், அவருடைய சகோதரர் செல்வா ஆகட்டும், அவ்வளோ ஒரு தங்கமான மனிதர்கள்.